ஒட்டுமொத்த மனுக்குலம் எல்லாருடைய மரணத்தையும் அவர் சிலுவையில் முடிச்சிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் உலகத்துக்கு போக முடியும்ல, அதை இப்ப நீங்க சாகாமலே போக முடியும். ஏன்னா அவர் கணக்குப்படி நீங்க சிலுவையில செத்துட்டீங்க. அப்ப ஒரு மரணம் எனக்கு நடந்துருச்சு. அது எங்க நடந்துருச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில நடந்துருச்சு. அப்ப மரித்தவன் தான் அந்த உலகத்துல போக முடியும் இல்லையா? அந்த உலகத்துக்குள்ள நான் போக முடியும். ஏனென்றால் நான் மரித்து விட்டேன். ஸோ இந்த ரெண்டு உலகமும் அந்த ஆதாமம் படைச்சப்ப அவனுக்கு வந்து இந்த டூயல் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு. அதனால தான் அவனுக்குள்ள ஒரு ஒரு டெலிபதி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ டெலிபதின்னு என்ன? ஒருத்தன் என்ன நினைக்கிறன்றத இங்கே இருந்தே என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், யா, தட்ஸ் அனதர் திங்கு. இதைத்தான் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சார், அவர்கிட்ட அது ஒர்க் ஆச்சு. அவர்கள் சிந்தனைகளில் இவ்விதம் நினைக்கிறதை கண்டு. அதனால தான் சிலர் ஏத்தாப்பில் உட்காந்து தைரியமாக தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு கோமா வரும். ஏன்னா, டே, நீ நினைக்கிறது எனக்கு கேட்குதுரா? இல்லை, சீரியஸாக பேசுகிறேன். அது எப்படி? அதாவது சிலர் மைண்ட் வாய்ஸ் நினச்சி வாயை திறந்து பேசிக்கிட்டு இருப்பா. இல்லை சார், நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி வாயை திறந்து அவனுக்குள்ளே என்ன ஓடுது நமக்கு தெரியும் பார்த்தீங்களா? அதுதான் ஒரு சிக்கல். தேவ மனிதர்கள் நீங்கள் இருப்பதுனால அது ஆப்ரேட் ஆகும். ஆனால் நீங்கள் அனுமதிக்காதப்ப இவ்வளோ வளவாக்குதுன்னா, நீங்கள் அனுமதிச்சிட்டிங்கன்னா அப்படியே நிப்பாட்டிட்டான். அட்வைட் சார், நீங்கள் இப்போ என்ன கேள்வி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த கேள்விக்கு நான் அப்படி வந்துடுவேன். நான் வந்து இன்ஜினியர் சார், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படி? இயேசு கிறிஸ்தவன் கேள்வியை கேட்காம பதில் சொல்லியிருந்தார். அதுதான் சார் அந்த வேர்ல்டு. ஓ ராபாலா சந்தோராமான தியாங்கா, கலிலியாவுக்கு போவோம்னாரு. சரிங்க சார் அப்படின்னா, அப்போ நீங்கள் முன்னாடி போங்கன்னாரு. இவங்க முன்னாடி போயிட்டோன்னு போய் பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு. ஹலோ, என்னங்க நீ பஸ்ஸை பிடிச்சி வந்த? ஆமாம், நோ டைம் சார். ஆமாம், என்ன சொல்றதா? த ரியாலிட்டி ஆஃப் தட் வேர்ல்டு, நான் சொன்னதெல்லாம் மிக சாதாரணமான எக்ஸிபிஷன் நுழைஞ்சோன்ன முன்னாடி இருக்கிற சாதாரணமான விஷயங்கள், உள்ளே போன மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. இருக்கணும், அப்போ தான் அவர் கடவுள் மேலான காரியங்களை வச்சிருக்கிறார். இந்த ரெண்டு உலகத்திலும் ரெண்டு வித்தியாசமான லா, சட்டங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இது ரெண்டுமே, இந்த ரெண்டு உலகத்தை, ரெண்டு உலகத்தில் ரெண்டு சட்டம் இருக்குது. அந்த ரெண்டு சட்டத்துக்கு ஏற்றாற்போல் அந்த ரெண்டு உலகமும் இருக்குது. இந்த உலகம் பிசாசின் கையில் கொடுக்கப்பட்டபடியினால் சட்டங்கள் வேறு விதமாக இருக்கிறது. சூரியனை படைத்தார், சூரியன் நல்லது என்று கண்டார். சங்கீதம் சொல்கிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. சூரியன் என்னவா மாறிடுச்சு? சேதப்படுத்துறதா மாறிடுச்சு. ஆனால் சூரியனை படைக்கும்போது அது சேதப்படுத்தும் என்று கண்டாரா? நல்லது என்று கண்டார். ஸோ நல்ல சூரியன் கெட்ட சூரியனாக மாறிவிட்டது. கத்திய தேவன் படைத்தார் வெங்காயம் இருக்கிறதுக்கு. பிசாஸ் கைக்கு வந்த உடனே அதை எடுத்து என்ன செஞ்சிட்டான்? ஹிமிஸ்யூஸ்டு. எல்லாமே ஒரு மாதிரி தப்பு தப்பாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ வேறு ஒரு சட்டம் இங்கே வந்ததுனால இந்த உலகம் வேறு ஒரு மரணம், வியாதி, வறுமை, தருத்திரம். இதனால் உலக வறுமை தினம். உலகத்தில் இருக்க வறுமையில் இருக்கிறவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தரா இயேசுக்கு ரத்தம் அவர்கள் தெளிக்கப்படட்டும். நாங்கள் வாழ்கின்ற நாட்களிலே
இல்லாமை என்பது இல்லாமையாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை புண்ணியம் உலகத்தின் தரித்திர உலகத்துக்குள்ளே கடந்து சென்று அவர்களை செழிப்புள்ளதாய் மாற்றுவதாக. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தர் எல்லாருக்கும் செழிப்பை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸோ மைண்டு தான் பெரிய ஹடல், மைண்டு தான் மிகப்பெரிய தடை. இப்போ உலகத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் ஜெபிச்சோன்னே பொதுவாக அந்த காலத்தில் என்ன வரும்னா, அம்பிட்டு போய் நல்லவங்களா அப்படி என்ன வரும், இவன் கையில் காசு கிடச்ச ஒழுங்காக இருப்பாங்களா இப்படிலாம் நினச்ச உடனே நான் கடவுளை வந்து கேட்குற அந்த ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். சரி, எல்லாம் நல்லதுக்கு தான் வச்சுருப்பார். ஆனால் கண்ணு திறக்கப்படும் போது அப்புறம் தான் கர்த்தர் சொல்கிறாரு, வறுமையில் இருக்கவனெலாம் நல்லவனான்னு கேட்குறியே, பணம் வச்சுருக்கவனெலாம் நல்லவனா? அப்போ பணம் நல்லவன் இல்லாதவனும் பணம் வச்சுருக்கான்ல. அப்போ நல்லவன் இல்லாதவன் எக்ஸ்ட்ரா பணம் வச்சுருக்கும்போது நல்லவன் இல்லாதவன் ஏன் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடக்கூடாதா? நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நான் மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தர். இந்த வார்த்தை வந்து என் மனசு பருவமான உடனே உலகத்தில் எல்லா ஏழைகளும் பணக்காரனாகட்டும், நல்லவனே கட்டவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் இடத்துக்கு நாம் கடந்து வருகிறோம், மிக மோசமான உலகங்க அது, பாவங்க. அவன் இங்கேயும் நரகத்தை அனுபவிச்சு செத்த பிறகும் நரகத்தை அனுபவிக்கிறான். அவன் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சாப்பாடு இல்லாத ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட எத்தனை பேர் இருக்கிறாங்க? கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் உணவு தருவாராக. நீ ஜோம் பண்ணுங்க, இன்றைக்கி நைட்டே சூப்பர் நேச்சுரல் நிறையா பேருக்கு தேவன் உணவு கொடுக்கட்டும். சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால், இஃப் நாட், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த வேர்ல்டு தனித்தனி உலகம், தனித்தனி லா இருக்குது, அதை தான் அங்கே வேலை பார்க்குது. நீங்கள் எந்த உலகத்தோடு இணைக்கப்படுறீங்களோ அந்த உலகத்தின் சட்டம் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தில் சிக்னஸ், பாவர்ட்டி, டெத்து, ஃபெமைன் ரூல்ஸ் ரூலிங் ஓவர் இட். இந்த உலகத்தை அது ரூல் பண்ணிகிட்டு இருக்கு. செகண்ட் வேர்ல்டில் ப்ராஸ்பரிட்டி, எட்டர்னிட்டி, ஹெல்த்து, இம்மார்டாலிட்டி இதெல்லாம் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே என்ட்ரான உடனே அந்த உலகத்தோடைய விஷயம் உங்கள்கிட்ட ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. எதுக்கு என்ட்ராகுங்க, கனெக்ட் ஆகுங்க, கனெக்ட் ஆகுங்க, கனெக்ட் ஆகுங்கன்னு சொல்கிறோம்னா, அங்கே என்ட்ரான உடனே அந்த காற்றை சுவாசிக்கிறீங்க. அங்கே உள்ள அங்கே இருக்கிற ஆக்சிஜன், அங்கே இருக்கிற விஷயங்களை சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இப்போ ஆதாம் தப்பு பண்ணோன்னே என்ன ஆகிப்போச்சுன்னா, இங்கே செத்தா தான் அங்கே போக முடியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு விதையானது செத்தா தான் அதுக்குள்ளேருந்து விருட்சம் என்ன செய்து வெளிவருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து மரணத்தை, நல்லா கவனிங்க, ஒரு மரணத்தை இயேசு என்ன செஞ்சார் சிலுவையில், ஹலோ, மரணத்தை சிலுவையில், தேங்க்யூ, ஆ ஆ, மரணத்தை சிலுவையிலே பெற்றுக்கொண்டார். அந்த மரணத்தை சிலுவையிலே செய்து முடித்தார், அந்த ப்ராசஸை முடிச்சிட்டார். இது யாரோட மரணம்? ஒட்டுமொத்த மனுக்குலம் எல்லாருடைய மரணத்தையும் அவர் சிலுவையில் முடிச்சிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் உலகத்துக்கு போக முடியும்ல, அதை இப்போ நீங்கள் சாகாமலே போக முடியும். ஏன்னா அவர் கணக்குப்படி நீங்கள் சிலுவையில் செத்துட்டீங்க. அப்போ ஒரு மரணம் எனக்கு நடந்துருச்சு. அது எங்க நடந்துருச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் நடந்துருச்சு. அப்ப மரித்தவன்னா அந்த உலகத்துக்குள்ள போக முடியலையா? அந்த உலகத்துக்குள்ள நான் போக முடியும், ஏனென்றால் நான் மரித்து விட்டேன்.